ஒன்றிய அரசின் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் 3500 கோடி அளவில் தொழில் கடன் வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு முறையாக கடன் கிடைக்கவில்லை என தொழில் முனைவோர்கள் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் புகார் தெரிவித்ததால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாடி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து நோன்னு சொல்கிறீங்க. பட் இவர் வந்து சொல்கிறார் ஆகஸ்ட்டில் கொடுத்தோம், செப்டம்பரில் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்கறத வந்திருக்கிறேன். நான் கொலட்ரை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நீ எனக்கு கொடுங்க. ஏன் என்னோட லேட் லேட் பண்ணுறீங்க, நீ ரெஃப்யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏன்னு சொல்லுங்கள் சார். இட்ஸ் பேங்க் ஆஃப் இல்லை எனக்கு தெரியல, இவர் கூட கொடுத்துருக்கேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கூட லெட்டர் போட்டிருக்கேன் நான். ஆச்சுங்களா, அதுக்கு ரிப்ளை வரல எனக்கு. இப்போ மேடம் வந்து இல்லை என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து மேடம் வந்திருக்காங்க, அவங்க இதில் என்ன சொன்னாங்க பட்ஜெட்டில், சார் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நாங்கள் கொடுத்துருவோம், உமன் என்டர் பண்ணார்னா கொடுப்போன்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டுக்கேன், நீங்கள் வந்து கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு கேட்க வந்திருக்கேன். 40 லேக்ஸ். ஆமாம், பேங்க் ஆஃப் பரோடா சேவா காலனி பிரான்ச் சார். 2.5 வருஷம் நான் காத்திருக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், இங்க மெயினா நடக்கிற நிகழ்ச்சியை கவர் பண்ற மாதிரி அதையும் கவர் பண்ணுங்க. ஆனா அந்த நண்பரை நான் இங்க மேடைக்கு அழைக்கிறேன். யாருக்கு லோன் கிடைக்கலன்னு சொல்லி இங்க சொல்லிட்டு இருக்காங்களோ, கிடைக்கலங்கிற விஷயத்தை நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா இது ஜனநாயகம், அதனால மீடியா போய் அவருக்கு என்னப்பா லோன் கேட்டா கிடைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்றீங்க சொல்லுங்க, இங்க சும்மா காமிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு மீடியாவும் ஜனநாயகத்தின் ஒரு பில்லரா இருந்துட்டு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷம். ஆனா அந்த நண்பரை நான் மேடைக்கே அழைக்கிறேன், தயவு பண்ணி வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு ஏன் கிடைக்கிறேன்னு சொல்லுங்க, நான் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பேங்கையும் கேட்குறேன், ஏப்பா கொடுக்க முடியாங்க. முடிஞ்சா அவருக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்றோம். அன்ப நண்பரே வாங்க வேலை. மோடி அவர்களுடைய ஆட்சியில சப்கா சாத் சப்கா விகாசம் சொல்றோம், எல்லாரோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுவோம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.